சகுனிகள் நிறைந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ ரஜினிக்கு எதிராக நம்ம கருத்து சொன்னோம்னா அந்த சகுனியை நீ தாண்டாங்கிறான். ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை சந்தித்து தான் வந்துகிட்டே இருக்கார். இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக அவர் மாறின பிறகும் அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இங்கே இருக்குது. அரசியலில் சகுனிகள் இருப்பாங்க, சினிமாவில் கொஞ்சம் அதை விட அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பக்கத்திலே நிற்பான், பக்கத்திலே உட்காந்து சாப்பிடுவான், உன்ன மாதிரி எனக்கு ஒரு உயிர் தோழன் உண்டாமா வெளியில் போய் முதல்ல காலை வர்றது அவனைத்தான் இருப்பான். ப்ரீவியஸ் இதில் வந்து அந்த காக்கா கழுகுக்கு அதை பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய் அதுக்கு வந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் முற்றுப்புள்ளியே வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லைக் அவங்க ப்ரொடக்ஷனில் உருவான மூவிஸை வந்து போடும்போது அதில் குறிப்பாக கத்தியோட பிஜிஎம் வந்து பெரிய லெவலில் வந்துச்சு. அது ஃபேன்ஸ் வந்து பெரிய லெவலில் சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இந்த ரசிகர்கள் முட்டாளாக இருக்கேன். அவனுக்கு வந்து நீ யாரை பார்க்க வந்த, ரஜினியை பார்க்க வந்த, ரஜினியை காமிச்சிட்டாங்கல்ல, வேட்டையன்லேருந்து ஒரு சாங் பார்க்கணுன்னு வந்தேன் பார்த்துட்டு இல்லை. இப்போ வேட்டையன் தொடர்பான நிகழ்ச்சிகள் தானே இருக்குது, அதில் இன்னொரு பிஜிஎம் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? ஓகே, இது அதை கூட பொறுத்துக்க முடியாமல் இவன் கத்துறானே, இவன் இவனெல்லாம் என்ன பிறவிங்கிறானா? இது மாதிரி இந்த முட்டாள் கூட்டத்துக்கு நடுவில் தான் வாழ வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு இருக்க அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் அதெல்லாமே, அதாவது நான் தப்பாக சொல்ல, லைக் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பாக இல்லை, சரியாக தான் சொல்கிறீங்க, சொல்லுங்கள். ஒரே சூப்பர் ஸ்டாருடா, தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றத மென்ஷன் ஆகிட்டே இருக்கும், தனி ராஜ்யம்டா அப்படின்றது வந்து மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போரே தொடுத்தாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாருன்றது எங்களுக்கு தெரியும், அதுக்கு இத்தனை வாட்டி அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? நிறைய ஆர்டிக்கலில் வந்து அதாவது சூப்பர் ஸ்டாருன்றத ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. இல்லை, அது வன்மத்தால் வர்றது தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அல்லது வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிரச்சனை இங்கே கிளம்பிச்சு. அப்போ வந்து பல பேர் ரஜினிக்கு எதிராக இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் தான், அவரும் வந்து உள்ள நிறைய சுயநலன்கள் இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் தான். வெளியில் வேணாம் தன்னை பெரிய ஆன்மீகவாதியாகவும் நேரடியாக பாபாவினுடைய அருளாட்சியோட பிறந்தவராகவும் அவர் காமிச்சிக்கலாம், அதெல்லாம் வேறு. அது வந்து முழு உண்மை இல்லை. ஒரு டான்ஸ் வீடியோ வைரல் ஆச்சு. இப்போ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மஞ்சு வாரியர் நல்லா ஆடுறாங்க, இவர் வந்து வயசாயிருச்சு, அந்த மாதிரியான விமர்சனம், அர்த்தமற்ற விமர்சனங்களும் வருது. அந்த விமர்சனம் எங்கிருந்து வருதுங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக வந்து படத்தில் வர்ற அந்த காட்சி இருக்குல்ல, நேற்று ஸ்டேஜில் ஆடினார்ல, அதை கூட அவர் தவிர்த்துருக்கலாம். நீங்கள் ஆடிதான் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ரஜினி அவர்களை வந்து கொண்டாடணும்னு நினைக்கிற ஃபேன்ஸுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். இதான் கொண்டாடணுமா என்ன, நான் என்ன சொல்கிறேன், ரஜினிகாந்த் சாரோட படங்களோட ஃபார்முலான்றது வேறு, ஞானவேல் சாரோட படங்களோட ஃபார்முலான்றது வேறு. இப்போ ரெண்டு பேர் இணைகிறாங்க. இந்த மாதிரி இயக்குநர்கள் படங்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவை வச்சிங்கன்னா அங்கே டைரக்டர் வந்து தன்னுடைய திமுறை குறைச்சிக்கணும். நான் இப்படி நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிறதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு யதார்த்த கதையை சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. இது கேட்குறதுக்கு எவ்வளோமா இருக்கும், நீ எல்லாம் ஒரு பத்திரிகாரனு கூட திட்டுவாங்க. ஆனால் இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம், அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று வேட்டையன் ஆடியோ லான்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, பல தரப்பட்ட நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கு, ஒன்றுனா நம்ம பேசலாம். முதல்ல வந்து ஃபேன்ஸ் வந்து பெரிய சிரமத்துக்குள்ளானாங்க அப்படின்றத நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சது. சார், நம்ம டீம் வந்து அங்கே வெளியில் ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒரு ரிவ்யூ எடுக்கலான்ற மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பெரும்பாலான ஃபேன்ஸ் வந்து வச்ச முதல் குற்றச்சாட்டு என்னென்னா, உள்ளே போகிறத வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக வந்து அசைன் பண்ணலை, டிக்கெட்ஸ் இருந்துமே எங்களால் உள்ளே போக முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை அங்கே நிலவியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாங்க, இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ்டாக அவங்க பண்ணலைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. தொடர்ந்து சினிமா நிகழ்ச்சிகள் நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது, பெரும்பாலும் இந்த பிரச்சனை வருது. ஆக்சுவலாக விஜய் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி அங்கே நடந்தாலும் இதே மாதிரி பிரச்சனை வருது. டிக்கெட்டை எக்ஸஸாக கொடுக்குறாங்களா, அல்லது வந்து போலி டிக்கெட் அடிக்கிறாங்களா, அல்லது இவங்க முன்கூட்டி சொன்ன நேரத்துக்கு போகாமல் லேட்டாக போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் வாசலில் நின்று ஒரு பெரும் கூட்டம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இதை வந்து முறைப்படுத்தாமல் ஏன் எப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து அரசு தான் கண்காணிக்கணும். ஏன்னா
இப்போ ஒரு டிக்கெட்டை கொடுத்து வர வைக்கிறாங்க, அங்கே அவங்களுக்கு இடம் இல்லை, வெளியில் வந்து ஒரு பெரிய கலாட்டா வருது. நேற்றுலாம் வந்து ஆம்புலன்ஸ்லேயே ஏற்றிட்டு போயிருக்காங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு போயிருக்காங்க. சில பேர் வந்து வெளி மாநிலத்திலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்து ஏமாந்து போயிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பெரிய கலவரம் வருதுன்னு வைங்க, இதன் மூலம் ஒரு கலவரம் வருது, ஒரு கொலை நடக்குது அப்படின்னு வைங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அப்போ ஒரு முறை தவறு நிகழும்போது அரசு வந்து கிடுக்கி புடியாக போடணும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க? இப்போ விஜய் மாநாட்டுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கல்ல, எப்படி நடத்த போகிறீங்க, எங்கே வண்டி நிறுத்த போகிறீங்க, எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் இவ்வளவும் கேட்குறாங்கல்ல, சாப்பாடு என்ன போடுறோங்கிற வரைக்கும் கேட்குறாங்க, சாம்பாரா தயிர் சாதமாங்கிற வரைக்கும் கேள்வி கேட்குறீங்கல்ல, அந்த கேள்வியை ஏன் இவங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்கிறத நமக்கு புரியலப்பா. ஏஆர் ரகுமான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார், மறக்குமா நெஞ்சம், மிகப்போ மறக்க முடியாத பிரச்சனையாக போச்சு. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லை. ஆனால் இங்கே அதே மாதிரி ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்தணும்னா அவ்வளோ சிக்கல் இருக்குது, அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு. அப்போ இதே மாதிரி நிகழ்ச்சி ஏற்கனவே லியோ நேரத்தில் லியோன் இல்லை வேறு ஏதோ ஒரு படம், விஜய் படம் ஒன்று நடந்திருக்கு, இதே மாதிரி வெளியில் நின்று கோஷம் போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு நிகழ்ச்சி அங்கே நடக்கும்போது 1000 கேள்விகள் கேட்டு எத்தனை டிக்கெட் கொடுத்துருக்குறீங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, டிக்கெட் இல்லாதவர்களை வெளியில் ஏற்றுவதற்காக என்ன ஏதாவது முயற்சி இருக்கா, எல்லாமே கரெக்டாக அவங்க கேட்டிருக்கணும், அப்படி தான் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கணும், இதில் கோட்டை விட்டாங்க. இது அடுத்த முறையாவது அரசு இதில் தலையிடணும். ஓகேங்க சார். சார், வழக்கம் போல் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்னா கண்டிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டு, பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரியாக அமையும். வழக்கமாக ப்ரீவியஸாக நடந்த நிகழ்ச்சிகள்லேயும் அது மாதிரியான நிகழ்வுகள் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் அவரோட ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? 55 நிமிஷம் பேசியிருக்கிறார், அந்த 55 நிமிஷமே சுவாரஸ்யமாக பேசியிருக்கிறார். அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு. ஆனால் பொதுவாக அவருடைய ஸ்பீச்சு எப்போவுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுவார். எல்லாமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கார். ரசிகர்கள்லாம் பெரிய ஒரு மாதிரி புலகாங்கிதம் அடைஞ்சு தான் வெளியில் வந்தாங்க. அதில் அவர் வந்து இந்த வேட்டையன் குறித்து சொன்ன தகவல் எல்லாமே வேட்டையனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் படத்தின் தன்மை, படம் என்ன சொல்ல வருது, அந்த படத்தில் நாங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத தாண்டி சம்மதம் இல்லாமல் பேசுவாங்க, அது ஒரு பெரிய சர்ச்சையை க்ரியேட் பண்ணி படத்தின் போக்கே மாற்றி விட்றோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து வேட்டையன் குறித்து நிறையா பேசியிருக்கார் ரஜினி, அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஓகேங்க சார். சார், குறிப்பாக ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பத்திரிகைகள்லாம் வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசாக பேசப்பட்டு வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்குனிகள் நிறைந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஸ்பீச் எப்படி சார் எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, அவர் லைஃப்லேருந்து அவர் சொல்கிறாரு, அது எல்லார் லைஃபுக்கும் பொருந்தும். ஏன்னா இப்போ சகுனிகள் நிறைந்த சமூகமாக தான் இது இருக்குது. இப்போ ரஜினிக்கு எதிராக நம்ம கருத்து சொன்னோம்னா அந்த சகுனியை நீ தாண்டாங்கிறான். அப்போ ஆகமொத்தம் உனக்கு நான் சகுனி, எனக்கு நீ சகுனிங்கிற மாதிரி சூழல் அமைஞ்சு போச்சுங்க. நல்லதை சொன்னாலும் சகுனியும்பா, கெட்டதை சொன்னாலும் சகுனியுமா. இப்போ அவனுக்கு எது சாதகமாக இருக்கோ அதுதான் இங்கே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இன்னொருவர் எதை சொன்னாலும் அவர்களை சகுனி பட்டம் கொடுக்குற நிலைமை தான் இங்கே இருக்குது. ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிளை சந்தித்து தான் வந்துகிட்டே இருக்கார். இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக அவர் மாறின பிறகும் அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இங்கே இருக்குது. அவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் ஏதோ ஒன்று நினச்சவர் ஒன்று சொல்லுவார், அது வேறொன்னா மாறும். இப்போ ஒன்றும் இல்லை, துரைமுருகன் பற்றி அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறார். நேரடியாக துரைமுருகனை அவர் சொல்லலை, பழைய அமைச்சர்கள் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். அது என்னவா மாறிச்சு? இந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு காலகாலமாக இருக்குது. நிஜமாகவே ஒரு அக்கறையோட தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடில் அடிபட்டவங்கள பார்க்க போகிறாரு, அங்கே உங்கள் பேர் என்னான்னு ஒருத்தன் கேட்குறான். இவர் வெள்ளந்தியாக ரஜினிகாந்துங்கிறாரு, அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. அப்போ சில பேருடைய ஜாதகத்திலே இது இருக்கும், சும்மாவே நீங்கள் வந்து பேசினா கூட அது பெரிய பஞ்சாயத்தில் வந்து முடியுங்கிறது தான் ரஜினியின் ஜாதகம் போட்டிருக்கு. அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து சூப்பர் ஸ்டார் ஆன பிறகும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கார். இதையெல்லாம் சேர்த்து தான் சகுனிகள் நிறைந்த உலகம் இது அப்படின்னு சொல்கிறாரு. சினிமாவில் இன்னும் கொஞ்சம் சகுனிகள் ஜாஸ்தி, அரசியலில் சகுனிகள் இருப்பாங்க, சினிமாவில் கொஞ்சம் அதை விட அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா பக்கத்திலே நிற்பான், பக்கத்திலே உட்காந்து சாப்பிடுவான், உன்ன மாதிரி எனக்கு ஒரு உயிர் தோழன் உண்டாமா, வெளியில் போய் முதல்ல காலை வர்றது அவனை தான் இருப்பான். இதெல்லாம் வந்து ரஜினி பார்த்துருப்பார்ல, இதெல்லாம் சேர்த்து தான் கவனமாக இருங்க வாழ்க்கையில், நீங்கள் ஒரு சாமர்த்தியசாலியாக இல்லைன்னா வாழவே முடியாது இந்த சமூகத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார். நல்ல விஷயம் தானே
சார், நீங்கள் ப்ரீவியஸ் ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ லான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து விஜய் கனெக்ட் ஆகிறாரு சார். அங்கே வந்து ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் ஏதோ ஒன்று நடக்குது ஆனால் அது எப்படியோ கனெக்ட் ஆகிடுது. குறிப்பாக நேற்று அப்படி தான், ப்ரீவியஸ் இதில் வந்து அந்த காக்கா கழுகுக்கு அதை பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய் அதுக்கு வந்து கொஞ்ச நாள் மட்டும் தான் முற்றுப்புள்ளியே வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லைக் அவங்க ப்ரொடக்ஷனில் உருவான மூவிஸை வந்து போடும்போது அதில் குறிப்பாக கத்தியோட பிஜிஎம் வந்து பெரிய லெவலில் வந்துச்சு, அது ஃபேன்ஸ் வந்து பெரிய லெவலில் சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் ஆட்டோமேட்டிக்காக நடக்குதா, இல்லை ஏதாச்சும் ஒரு நடக்க வைக்குதா இந்த மாதிரியான விஷயங்கள்? இல்லை, இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக நடக்கிறதாங்க. என்ன லைக்கா நிறுவனம் தயாரித்த ஒரு படத்தினுடைய பிஜிஎம்ஐ போடுற உரிமை அவங்களுக்கு இல்லைங்கிறத எப்படி நம்மளால் பொறுத்துக்க முடியும்? இந்த ரசிகர்கள் முட்டாளாக இருக்கேன். அவனுக்கு வந்து நீ யாரை பார்க்க வந்த, ரஜினியை பார்க்க வந்த, ரஜினியை காமிச்சிட்டாங்கல்ல, வேட்டையன்லேருந்து ஒரு சாங் பார்க்கணும்னு வந்த, பார்த்துட்டல்ல. இப்போ வேட்டையின் தொடர்பான நிகழ்ச்சிகள் தானே இருக்குது, அதில் இன்னொரு பிஜிஎம் வந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? ஓகே, இது அதை கூட பொறுத்துக்க முடியாமல் இவன் கத்துறானே, இவன் இவனெல்லாம் என்ன பிறவிங்கிறானா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரோட்டில் போகிறேன் நீ, உனக்கு பிடிக்காத ஹீரோ போஸ்டர் கூட அந்த தெருவில் ஒட்டியிருக்கோம், அதுக்காக அந்த தெருவுக்குள்ளே போக மாட்டியா நீ? என்ன சகிப்புத்தன்மைன்னு கேட்குறேன். இந்த சகிப்புத்தன்மை கூட இல்லாதவனா நீ மாறினதுக்கு என்ன காரணம்? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரு பிஜிஎம் இதே வந்து அனிருத்து போட்ட பிஜிஎம் தானே அது, அது என்ன தப்புங்கிறேண்ணா? அந்த இடத்துல போடுறது என்ன தப்பு? இது மாதிரி இந்த முட்டாள் கூட்டத்துக்கு நடுவில் தான் வாழ வேண்டியதாக இருக்கு சார். இது எப்படி சார், இப்போது அன்றைக்குமே ஃபேன்ஸ் இருந்தாங்க, அன்றைக்குமே ரஜினி கமல் அப்படின்னா ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாலும் அன்றைக்கும் வந்து சினிமாவை பெருசாக கொண்டாடினாங்க. இன்றைக்கியாவது தேட்டருக்கு தான் போகிறோம், அன்றைக்கி வந்து அந்த ஃபிலிம் பாக்ஸ் வரப்பையே வந்து அது பின்னாடி இது பண்ணிட்டு வருது, இதெல்லாம் இருந்தாங்க. அன்றைக்கும் இது மாதிரி இருந்துச்சா சார்? இன்றைக்கி இருக்க அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனம் அதெல்லாமே, அதாவது நான் தப்பாக சொல்ல, லைக் சொல்லுங்க, ஒன்றும் தப்பா இல்லை, சரியா தான் சொல்றீங்க, சொல்லுங்க. அந்த ஒரு கிரேஸ் வந்து அன்னைக்கு இருந்துச்சா சார்? இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். இது இருக்கு, இந்த வெறித்தனம் வந்து இருக்கு. தன்னுடைய தான் விரும்புகிற ஒரு ஹீரோவை கடவுளாக கொண்டாடுற தன்மை வந்து காலகாலமா இருக்கு. இது எப்படி மாறும்னு தெரியல. ஏன்னா இங்கேதான் ஒரு அண்ணா பிறந்தாரு, இங்கேதான் ஒரு பெரியார் பிறந்தாரு, இங்கேதான் ஒரு அம்பேத்கர் பிறந்தார், எவ்வளோ விஷயங்களை இங்கே சொல்லி 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 அவங்களோட அரசியலத்தை நம்ம பின்பற்றிட்டு வரோம். அவங்க இல்லைன்னா இன்னும் ஆட்டு மந்தையாக மாறி இருப்பான். இவ்வளவு ப்ரீச் பண்ண பிறகு நீ இப்படி முட்டாளாக இருக்கன்னா இப்போ இன்னும் எத்தனை அண்ணா இங்கே பிறக்கணும்? இப்போ புரியவே மாட்டேங்குது. இல்லை, நீங்கள் சினி வாழ்க்கையில் பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப முக்கியங்க, இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும். சினிமாங்கிறது ரொம்ப முக்கியம். இதே அண்ணா வந்து எத்தனை நாடகம் உட்காந்து பார்த்துருக்கிறாரு, எத்தனை நாடகம் எழுதியிருக்கிறாரு, அவர் எழுதாத காதல் விஷயங்களா? கிடையாது. இல்லை, அப்போ வாழ்க்கையில் பொழுதுபோக்குங்கிறது முக்கியம். அதையே நீ உயிராக நினைக்கிற, இன்னொரு பிஜிஎம் அங்கே வர்றதே உன்னால் பொறுத்துக்க முடியலன்னா நீ என்ன மனுஷன், உன் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது? அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வேட்டையனில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால், அவர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லலாம். டேரக்டர் டிஜே ஞானவேல் சார், அதாவது ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு டேரக்டர், சமுதாயத்துக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கரெக்டாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு டேரக்டர். அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட இணைகிறார். இணையிறப்போ ரஜினிகாந்த் சாரோட படங்களோட ஃபார்முலான்றது வேறு, ஞானவேல் சாரோட படங்களோட ஃபார்முலான்றது வேறு. இப்போ ரெண்டு பேர் இணைகிறாங்க. ஸோ படம் வந்தால் அதை நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பட் பிஃபோர் தட் டீசர் ரிலீஸ் ஆகிருக்குல்ல சார், டீசர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இயக்குனர்கள் படங்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வந்து தன்னுடைய சிந்தனையை முன்னாடி நிற்கணும், தன்னுடைய ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சி பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து பெரிய ஹீரோக்களை அவங்க கோட்டை விட்டுறது. இப்போ கிரீடம்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அஜித்தை வச்சு எடுத்தார் ஏஎல் விஜய். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அஜித் அடி வாங்கிட்டே இருப்பார், ஒரு மாஸ் ஹீரோ அவர். அவர் அப்படி பார்க்கவே மாட்டான். நீங்கள் காலான்னு ஒரு படம் வந்தது, ஒரு சாதாரண கான்செப்டில் வந்து ரஜினி அடிச்சுடுவான், ரஜினி படம் திருப்பி அடிக்காமல் உட்காந்துருப்பார். இதை வந்து ரசிகன் விரும்பவே மாட்டான். இந்த மாதிரி படங்கள் தோல்வி அடைகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இதுதான், ஒரு கமர்ஷியல் மாஸ் ஹீரோவை வச்சிங்கன்னா அங்கே டைரக்டர் வந்து தன்னுடைய திமுறை குறைச்சிக்கணும். நான் இப்படி நெஞ்சை நிமித்திட்டு நிற்கிறதெல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. ஹீரோ தான், அவர் தான் விளம்பர மெட்டீரியல். நீங்கள் உங்களுடைய பங்கு ஒரு 50%, 40% தான் இருக்கணும், 60% அவர் தான் இருக்கணும். ஆனால் இங்கே நாங்கள் யதார்த்தமான கதையை சொல்லக்கூடாதா, ஒரு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு யதார்த்த கதையை சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. இது கேட்குறதுக்கு கேவலமாக இருக்கும், நீ எல்லாம் ஒரு பத்திரிகாரனு கூட திட்டுவாங்க. ஆனால் இங்கே அவங்கவுங்களுக்கான ஒரு ஸ்கேல் இருக்குது, அந்த ஸ்கேலை விட்டு அவங்கள இறக்கி பார்க்கவே மாட்டாங்க. அவன் தானே இந்த சினிமாவுக்கு வரான், தியேட்டருக்கு வர்றது அவன் தானே. நீங்கள் நாலாவதாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாது. முதல்ல அவங்க வந்து நிரப்பி நல்லா இருக்குன்னு சொல்லி அது வெளியில் போய் அந்த கூட்டம், அதை ரசிக்கிற கூட்டம் உள்ளே வரும். அப்போ முதல்ல நீங்கள் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அவர் விரும்புகிற தலைவரை விரும்புகிற ஒரு நடிகரை வந்து நீங்கள் ஒரு கான்செப்ட் எட்டி வச்சான்னா பொறுத்துக்க மாட்டான்ல. ஸோ இதுதான் அப்போ ஞானவேல் மாதிரியான ஒரு டைரக்டர்கிட்ட ரஜினி என்ன சொல்கிறாரு, இந்த படம் கமர்சியலாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. என்னென்னா அது ஏன் படம் மாதிரி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. அதுக்கு இவர் இணங்கி போகிறார். அதனால தான் ஒரு படமாக அது வந்திருக்கு. இல்லை நான் தான் எனக்கு மாதிரி நான் எப்படி படம் எடுப்பேனோ அப்படி தான் எடுப்பேன்னு சொன்னால் இது ஆரம்பமே பணலாயிருக்கும். ரஜினி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு, அதுக்கு ஞானவேல் சாருமே வந்து நான் பண்ணுறேன், என்ன நான் வந்து கமர்ஷியல் படம் பண்ணுறேன் அப்படின்னு தான் இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவுட் வந்து ஒரு சில விஷயம் பார்க்கும்போது லைக் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, பட் இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் ரொம்ப போட்டு அடித்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து செட்டில்டான ஒரு கமர்ஷியல் மாஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டீச்சர்? நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக. ஜெய்பீமே கிட்டத்தட்ட கமர்ஷியல் படம் தாங்க, அது ரொம்ப யதார்த்த படம் இல்லை, அதுவும் கமர்ஷியல் படம் தான். ஆனால் ரீசனபிளாக இருந்தது எல்லாமே. அதில் கொஞ்சம் கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாரு, அதனால் வந்து நம்ம ஒரு கேட்டகரிக்குள்ளே அடைக்கிறோம். அப்படி இல்லை, நீங்கள் எந்த மசாலா படத்துலையும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லிடலாம். அது வந்து இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, கமர்ஷியல் டைரக்டர்களுக்கு தாங்க இங்கே எல்லாமே கிடைக்குது. நீங்கள் ஒரு யதார்த்த டைரக்டராக இருந்தால் சம்பளம் குறைச்சல், பட வாய்ப்புகள் குறைச்சல், பெரிய ஹீரோக்கள் கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க, இவ்வளோ ஆபத்தும் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கமர்ஷியல் டைரக்டர்னு வைங்க, ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகரை வச்சு வேணாலும் படம் பண்ணலாம், எவ்வளோ சம்பளம் வேணாலும் கேட்கலாம். இதுதான் இங்கே இருக்கிற வேரியேஷன். எதை விரும்புவாங்க? ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் படம் பண்ண தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் இந்த படம் கமர்ஷியலாக இருக்கும். சார், இன்னொரு விஷயம் வந்து அன்னிலேருந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களை பல பரிமாணங்களில் பார்த்துருக்கோம். முள்ளும் மலரும் மாதிரியான படங்களும் பார்த்துருக்கோம், ஜானி மாதிரியான படங்கள் பார்த்துருக்கோம், தில்லுமுள்ளு, அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அந்த 95 கிட்ட படையப்பா பாஷா, இந்த மாதிரி பல ஆங்கிளில் பார்த்துருக்கோம். வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மர், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சார். அவர் வந்து ஒரு 50 இயர்ஸாக தன்னை வந்து நல்ல நிறுத்திக்கிறாருனா அது சாதாரண விஷயமே கிடையாது. அது பின்னாடி பெரிய ஒரு உழைப்பு இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு அண்டர் வண்டர்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு சார், கரெக்டாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் லிரிக்கில் வந்து அறிவு அவர்கள் தான் எழுதியிருந்தார். ஒரே சூப்பர் ஸ்டாருடா, தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்றத மென்ஷன் ஆகிட்டே இருக்கும், தனி ராஜ்யம்டா அப்படின்றது வந்து மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோடனே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போரே தொடுத்தாங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாருன்றது எங்களுக்கு தெரியும், அதுக்கு நீ இத்தனை வாட்டி அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, நிறைய ஆர்டிக்கலில் வந்து அதாவது சூப்பர் ஸ்டாருன்றத ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க, ரொம்ப முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பேசுபொருள் வந்து இங்கே நடந்துச்சு சார். இது இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வன்மத்தால் வெளியே வர விஷயமா இல்லை எதனால் இது வெளியே வருது? இந்த ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து ஏன் பில்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அது வன்மத்தால் வர்றது தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அல்லது வந்து விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிரச்சனை இங்கே கிளம்பிச்சு. அப்போ வந்து பல பேர் ரஜினிக்கு எதிராக இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் தான் இப்போவும் வந்து சண்டை போடுது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறது யாருன்னா ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி தான், அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று, அதை ஏன் இத்தனை தடவை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்து நான் தாங்கிறாரு. அப்போ நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அதை ரஜினி சொல்ல சொல்லி சொல்லலை, இவங்க எழுதிட்டு போகிறாங்க, அதை அவர் கேட்குறாரு, ஆனந்தமாக இருக்குது, ஓகே அப்படின்னுறாரு. அவர் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு பெரிய காந்தியவாதியோ பெரிய ஆன்மீகவாதியோ கிடையாது. அவரும் வந்து உள்ள நிறைய சுயநலன்கள் இருக்கிற ஒரு சாதாரண மனிதர் தான். வெளியில் வேணால் தன்னை பெரிய ஆன்மீகவாதியாகவும் நேரடியாக பாபாவினுடைய அருளாட்சியோடு பிறந்தவராகவும் அவர் காமிச்சிக்கலாம், அதெல்லாம் வேறு. அது வந்து முழு உண்மை இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் என்னை எதுக்கே எத்தனை தடவை பாராட்டி எழுதிருக்கீங்க, வேணாம் ஐயா கொஞ்சம் குறைங்க இருந்தேன்னு சொல்லுவார். சொல்லுங்கும் போதே நீங்கள் யாருன்னு தெரியுது இல்லை சார், அதனால் அதை விட்டுருங்க. பொதுவாக இன்றைக்கி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது, சொல்லன்னா வேற ஒரு ஆள் வந்து நான் தான் அதுங்கிறான், அப்போ அது பிரச்சனை ஆகுது இல்லை, சரி சொல்லுங்கன்றார். சார், இந்த ஒரு விழா நிகழ்வில் அவர் பேசினப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சது, அதாவது அவரே சொல்லியிருக்காரு தளபதி மாதிரி படங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு ரேஞ்சில் அந்த ஒரு அது மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாரா சார்? இல்லை, இப்போ அவர் இன்றைக்கி என்ன ஏஜில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவரால் வந்து இன்றைக்கி அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? என்னதாக இருந்தாலும் டுப்பு வச்சு நிறைய எடுக்கிறாங்க, ஃபைட் சீன்லாம் அப்படி தான் எடுக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனாலும் அவரால் இவ்வளோ நேரம்தான் நிற்க முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வைசாக்கில் வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு, அதில் பார்த்திங்கன்னா ரெயின் எஃபெக்டில் ஒரு ஃபைட் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் ரெயினில் எவ்வளோ நிறைய முடியும் அவர் வயசு, யோசிச்சு பாருங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஒரு வாரம் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டார். ஸோ அந்த மாதிரி சூழல் இருக்குது. அப்போ இந்த ஏஜில் கமர்ஷியல் படம் பண்ணணும், ஒரு ஃபைட் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், எல்லாம் இருக்குது.
ஆனாலும் அந்த வயதை கருதி அதுக்கேற்ற மாதிரி கேரக்டராக இருக்கணும்னு பார்க்குறேன். ஒரு டான்ஸ் வீடியோ வைரல் ஆச்சு, இப்போ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மஞ்சு வாரியர் நல்லா இருறாங்க, இவர் வந்து வயசாயிருச்சு, அந்த மாதிரியான விமர்சனம் அர்த்தமற்ற விமர்சனங்களும் வருது. இந்த வயசில் அவர் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறாரு, அட்லீஸ்ட் இது மாதிரி என்னதான் இருந்தாலும் இது மாதிரியான விமர்சனங்களில் பொதுவெளியில் தவிர்க்கலாம் அப்படின்னும் நமக்கு தோணுது. லைக் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த விமர்சனம் எங்கிருந்து வருதுங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ ஆக்சுவலாக வந்து படத்தில் வர்ற அந்த காட்சி இருக்குல்ல, அது சூப்பராக இருந்தது. அதில் ரஜினி ஆடுறாரு, மஞ்சு வாரியர் ஆடுறாங்க, ஒரு வித்தியாசமும் நமக்கு தெரியல. ஆனால் இவர் கூலி படப்பிடிப்பில் அந்த ஓணம் பண்டிகையை ஒட்டி ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அப்போது வந்து அவர் எந்த மேக்கப்பும் இல்லாமல் ரஜினி ரஜினியாகவே ஆடுறாரு. அதை பார்த்துட்டு தான் பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணணும், அதை தவிர்க்கணும். இப்போ நேற்று ஸ்டேஜில் ஆடினார்ல, அதை கூட அவர் தவிர்த்துருக்கலாம். நீங்கள் ஆடி தான் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்கள் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்படி ஆடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் வேணால் அது கேளப்பாக இருக்கலாம், ஆனால் அதை ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குற ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல, அவங்களுக்கே நீங்கள் தீனி போடுறீங்க சார். ஆனால் நம்ம நேற்று அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து நிஜமாகவே இந்த ரஜினி அவர்களை வந்து கொண்டாடணும்னு நினைக்கிற ஃபேன்ஸுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். அனிருத் அவர்களோட இது பண்ணது இதுதான் கொண்டாடணுமா என்ன? நான் என்ன சொல்கிறேன், ரஜினிக்கே ஒரு பெரிய ஒரு கொள்கை ஒன்று இருக்குது. நம்மளை வந்து திரையில் ரசிக்கிற கூட்டம் வந்து திரையில் தான் பார்க்கணும். கண்ட இடத்துலையும் நம்ம போய் நிற்கிறது, கண்ட விழாக்கள்லையும் கலந்துக்கிறது, யாரை வேணாலும் சந்திச்சுக்கிறது, தினந்தோறும் ஒரு 20 பேர் 30 பேரை சந்தித்து போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருவர். அஜித்துக்கே அந்த அட்வைஸ் அவர் பண்ணியிருக்கிறாரு, ப்ரெஸ்ஸை அடிக்கடி மீட் பண்ணாத, ப்ரெஸ்ஸை மீட்டே பண்ணாத, ரசிகர்களோட எப்போ பார்த்தாலும் இந்த மீட்டிங் மீட்டிங்னு போய் நிற்காத, பார்க்குற இடத்துலலாம் இவர் வருவார் அப்படிங்கிற உணர்வை கொடுக்காத, அப்போ தான் வந்து ஒன்று அவன் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணவர் தான் அவர். ஆமாம், இவர் வந்து அப்போ அதை கடைபிடிச்சிருந்தாருன்னா இந்த விமர்சனங்கள் கிடையாது. நீங்கள் ஸ்க்ரீனில் அவரை பார்ப்பான், அடாடா இந்த வயசில் தலைவர் எப்படி இருக்கார் பாருமா, அதுதான் அதை இனிமேல் தான் அவர் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்மளாம் அவருடைய அனுபவத்துக்கு கீழே பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மளாம் அவருக்கு சஜஷன் சொல்கிற அளவுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே கிடையாது, ஒரு துளி தான் ஒரு கடல், அவருக்கே தெரியலங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. ஓகே சார். சார், நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணுங்கள், நேரம் இருக்குதுன்னு நன்றி.